ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். நீங்கள் வந்து நிறைய பேர் என்னோடய ஹவுஸ் டூர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, பட் நான் இப்போ வந்து மேலே இருக்க வீடை என்னால் வந்து காமிக்க முடியாது. ஏன்னா அங்கே நாங்கள் எதுவுமே பண்ணல, சும்மா தான் இருக்கோம். தெரியலையே, இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட காமிக்கிறேன். இன்னொரு நாள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கார் பார்க்கிங்கில் தான் நின்றுட்டுருக்கோம். இதுதான் நம்மளோட மெயின் கேட். இங்கேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது. இதை நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. கார் பார்க்கிங் வந்து ரெண்டு கார் விடுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு காரும் இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு கார் வாங்கலாம்ல, யாருக்கு தெரியும். அதுக்காக தான் இப்போவே நம்ம ரெண்டு கார் விடுற அளவுக்கு பெருசாகவே கார் பார்க்கிங் வச்சாச்சு. ஸோ இந்த சைடில் தான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கான மெயின் டோர் இருக்குது. இங்கே மேலே வந்து ஸ்டெப்ஸு போனால் நம்ம மேலே நம்ம வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லா லைட்டையும் போட்டுட்டு எடுப்போம், இல்லைன்னா ரொம்ப இருட்டாக தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம். இதுதான் மெயின் டோர். இதுலேருந்து நம்ம வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் காய்ச்சது இந்த இடத்துல தான், அதனால் நம்ம அப்போவே வலது காலை வச்சு தான் உள்ளே வந்துட்டோம். நிறையவே கூட்டமாக. இதுதான் நம்ம வீட்டோட ஹால். குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். இந்த இடத்துல தான் டிவி யூனிட்லாம் வரும், அதுக்கான கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே வந்து ரெண்டு ஜன்னல் இருக்குது. அதுவே இந்த ஜன்னல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே யார் வர போகிறான்னு எல்லாமே பார்த்துக்கலாம். கார் பார்க்கிங் வியூ சூப்பராக கிடைக்கும். ஸோ இது வந்து அதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஜன்னல்லேருந்து நல்லா வெளிச்சம் வரும், நல்லா காற்று வரும். ஸோ அந்த ஜன்னல் திறந்து போட்டோம்னா நமக்கு பக்கத்தில் வீடு இல்லாதனால நல்லா காற்று வரும். அப்படியே நீங்கள் ஹால்லேருந்து நேராக போனீங்கன்னா மெயின் பெட்ரூம் வந்துடும். இந்த மெயின் பெட்ரூமும் ஒரு பத்துக்கு பத்து சைஸில் உள்ள ஒரு பெட்ரூம் தான். இங்கே நல்லா பெரிய ஜன்னல் ரெண்டு கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா வெளிச்சமாகவும் நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கும். இந்த ஜன்னல்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தெரியும். இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ நார்மலான சைஸில் ஒரு நார்மலான பாத்ரூம் தான். வாங்க கேமராமேன், பாத்ரூம் பார்க்கட்டும். இந்த பாத்ரூம்ல வந்து நம்ம ஹைலைட்டர் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம், மற்றதெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட் வித் ஆஷ் கலர்ல கொடுத்துருக்கோம். ஒரு நார்மலான ஒரு பாத்ரூம் தான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்புறம் இங்க வந்து ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். இங்கேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலேயும் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம். இவ்வளவுதான் இந்த ரூம். இந்த பாத்ரூம்ல வந்து ஹைலைட்டடா நம்ம பிளாக் கலர் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. சைட்ல எல்லாம் ஒரு மாதிரி என்ன கலர், ஒரு மாதிரி லைட் பிரவுன் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இதோட ரைட் சைட்ல வந்து அந்த பாத்ரூமோட ரைட் சைடில் வந்து இன்னொரு ரூம் இருக்குது. இதுவும் பத்துக்கு பத்து சைஸ் ரூம் தான். இதுலேயும் ஒரு கபோர்டு, அந்த ரூம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். இங்கே ஆனால் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இங்கேயும் ஒரு கபோர்டு ஒரு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மேலே வந்து செல்ஃப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ரெண்டு ஜன்னல் இருந்து சுத்தரம் காற்று வரும், நல்லாயிருக்கும். அப்படியே இங்கே வந்து லெஃப்ட் சைட் போனீங்கன்னா நம்மளோட கிச்சன் வந்துருச்சு. கொஞ்சம் குட்டி கிச்சன் தான், பட் தாராளமாக போதும். ஒரு சின்ன ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு தாராளமாக போதும். ஒரு ரெண்டு பேர் இருந்து ஒர்க் பண்ணலாம். என்னோட ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் ஒர்க் பண்ணலாம். ரெண்டு பேர் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இதுதான் எங்களோட குட்டி கிச்சன். ஓகேவா? இந்த கிச்சனுக்கு வந்து காற்று வர்றதுக்காக நம்ம ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். அவ்வளோதான், ஒரு ஆள் போயிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான காம்பேக்டான கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஹவுஸ் டூர். மேலேயும் கபோர்டு ஒர்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் நம்மளோட குட்டி காம்பேக்டான வீடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயும் இருக்கும். பட் கீழே கார் பார்க்கிங் இருக்க ஏரியா வந்து மேலே ஒரு ரூமாக மாறுது, அவ்வளோதான். மற்றபடி நம்மளோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கும்.
உங்களுக்கு மேலே உள்ள வீட்டோட ஹவுஸ் டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் வேணும்னு கேட்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் போடுவேன். ஓகேவா? நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா ஓகே, நிறைய பேர் ஆசைப்படுறீங்கிறதுக்காக சீக்கிரம் போட்டுருவேன். யாருமே கேட்கலன்னா அப்படியே விட்டுருவேன், அவ்வளோதான். இந்த வீடு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.